உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கலக்கப்போவது யாரு, அசத்தப்போவது யாரு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அசத்தப்போவது யாரு சீசன் இரண்டு நிகழ்ச்சி கோவையில் வருகிற ஜூலை இரண்டாம் தேதி கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அதன் இயக்குநரான ராஜ்குமார், சின்னத்துறை புகழ் மதுரை முத்து மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கோவையில் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய ராஜ்குமார், கலக்கப்போவது யாரு அசத்தப்போவது யாரு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதாகவும், அதேவேளையில் எனது முகம் வெளியில் தெரியாமல் இருக்க சில தொலைக்காட்சி அதிகாரிகள் முயற்சி செய்ததாகவும், கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியை இயக்கிய நேரத்தில் தான் நன்றாக இருந்த நிலையில் அசத்தப்போவது யாரு நிகழ்ச்சியில் 150 தொடருக்கு மேல் கடுமையாக சிரமப்பட்டதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் எனது பெயரை சொல்லும் போது மட்டும் குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் பீப் ஒலியை போட்டதாகவும், தொலைக்காட்சியில் பிரைம் டைம் பிராண்ட் என்பதை உருவாக்கியதே தான் தான் என்றும் கூறியதுடன், விஜய் டிவி சன் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகளில் இருந்த அதிகாரிகள் கங்கணம் கட்டி என்னை இருட்டடிப்பு செய்ததாகவும் வேதனை தெரிவித்தார். இரண்டு நிகழ்ச்சிகளின் மூலம் 300-க்கும் மேற்பட்ட கலைஞர்களை தான் அறிமுகம் செய்துள்ளதாகவும், தற்பொழுது நடைபெறவுள்ள அசத்தப்போவது யாரு சீசன் இரண்டில் முழுக்க முழுக்க கல்லூரி மாணவர்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்த ராஜ்குமார், 150 கலைஞர்களை வைத்து ஒரே மேடையில் நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்துவது உலக அளவில் இதுதான் முதலாவதாக இருக்கும் என்றும், இது கோவைக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களாக நடிகர்கள் ஆர் சுந்தரராஜன் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும், 15,000 பார்வையாளர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்றும் பெருமிதம் கொண்டார். விஜய் டிவியில் தான் நிகழ்ச்சி வழங்கிய போது அதில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு தொலைக்காட்சி நிர்வாகம் 1,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக கொடுத்ததாகவும், கலைஞர்களுக்கான உரிமைகளை வழங்க தட்டி கேட்டதால் தன்னை மறைக்க முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மாவட்ட பத்திரிகையாளருக்கு வணக்கம். ஜூலை 2 இந்துஸ்தான் காலேஜில் கோயம்புத்தூரில் மிக பிரம்மாண்டமாக இதுவரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரி, ஏன்னா 1-ல் 2-ல் 100க்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் தோன்றி உங்களை மகிழ்விக்க போகிறாங்க. ஆமாம், உலக சாதனையாகவும் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் சின்ன தீவில் பெரியதில் பார்த்த எல்லா நட்சத்திரங்களும் தோன்றி நீங்கள் ரசிக்க முடியாத எல்லா நிகழ்வையும் அந்த நிகழ்த்த இப்போ காத்திருக்காங்க. அதனால் கோவை மக்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக அதை கருதி எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த நிகழ்ச்சியோட பெரிய தீவிரமான ரசிகராக இருந்து இப்போல்லாம் வரல பார்க்க முடியல சார் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய தீனியாக இந்த ஜூலை 2 மாலை நடக்கிற இந்துஸ்தான் காலேஜில் அந்த உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவு எல்லாமே அதில் பூர்த்தி ஆகும் நம்பிக்கையோடு பிரம்மாண்டமாக நம்மளுடைய ராஜ்குமார் சார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கவளமாக இருக்கிற பத்திரிகையை சார்ந்த உங்களுக்கும் அவங்க நண்பர்களுக்கும் உபயதாருக்கும் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். கடுமையான உழைப்பா இருந்து ஏன்னா எங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்காது. சாரே உட்காந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லி டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா ஒரு வாட்ஸ்அப்போ யூடியூப் எதுவுமே இல்லாத காலத்தில் செய்கிறதான் பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ண முன்னாடி மதுரையிலேருந்து 2-4 யூடியூப்பில் 4 வீடியோ பார்த்தா ஒரு பேச்சாளர்ன்ட்டு வந்துடுறாங்க. ஆனால் சுயம்பு இல்லாட்டி நிற்க முடியாதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதான் இப்போ சார் சொன்னதாக தான், தனக்குள்ளே ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா லாங் லைஃப்பாக அவங்களுக்கு போகுமே ஒழிய இதுலேருந்து அதை பார்த்து இப்போ மிமிக்ரி பண்ணுறவங்களா ரோபோஸுங்கிற பார்த்துக்கிறதுக்கு இப்போ ஸ்டாண்டப் காமெடி நிறைய பேர் அதுதான் ஏற்கனவே பண்ண விஷயங்களை பண்ணுறதுனால தான் அவங்களால வர முடியல. நல்லா பேசுகிறானா ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா தனக்கு தனக்குன்னு ஒரு அடையாளம் உருவாக்கிக்கிட்டாங்கன்னா இதை இவர் தான் பண்ண முடியாது அவரை கூப்பிடுங்க இது எல்லோரும் பண்ணும்போது அது சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் அந்த நிறைய வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் பண்ணும்போது 2005-12 வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லாட்டி இன்னும் அந்த நிகழ்ச்சி இன்னும் பெருசாக ஏன்னா கட் பண்ணி உங்களை மாதிரி சோசியல் மீடியா நிறையா அதை ஒரு ஒய்டாக பண்ணியிருப்பீங்க எல்லாருக்கும் வாய்ப்பு பரவலாக இருந்தது. அப்போ எதுவுமே கிடையாது, டிவியில் பார்த்தா தான் உண்டு பார்க்க முடியாங்க, அவ்வளோ பெரிய கலையும் அவ்வளோ செதுக்களும் காணாமட்டே போயிருந்துச்சு. இன்றைக்கி நிறையா வாய்ப்பு, அதனால் அது இன்னும் இளைஞர்கள் நல்லா உழைக்கணும். ஆமாம், மிமிக்ரி எவ்வளோ, ஏன்னா எல்லாருமே சில ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் அதவே பேசிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் நெளி ஆரம்பிப்பாங்க இல்லையா, அதுலேயே என்ன புதுசாக பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்னா நம்ம நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது காரணம் என்னென்னா தினமும் பேப்பர் படிக்க சொல்லுவாங்க, இன்றைய நிகழ்வுகள் என்ன படிங்க, அவர் மாதிரி இவர் பேசுறது இவர் மாதிரி அவர் மாதிரி பேசுறது இல்லாமல் அந்த ஆர்டிஸ்ட் எடுத்துங்க இந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து நகைச்சுவையாக சொன்னால் எப்படி போய் மக்கள் ரசிப்பாங்க, அது மக்கள்கிட்ட சேரும். என்எஸ்கேனுடைய ஃபார்முலா தான், விவேகானந்தனுடைய ஃபார்முலா தான். உங்களோட கதாபாத்திரங்கள் இப்போ வரக்கூடிய பட வாய்ப்புகள், இப்போ அடுத்த வாரம் பாபா பிளாக்ஷிப்னு ஒரு படம் ராஜ்மோகன் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு தமிழ் வாத்தியாராக நடிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து நிறையா நண்பர்களுடைய படங்கள்லாம் இருக்குது, அது வர்றதுக்கு முன்னாடி சொல்ல முடியல. அதான் அதிகபட்சம் நம்மளுக்கு தெரிஞ்சதுல தான் கொஞ்சம்ன்றனால சிரிக்கிறதுல என்னென்ன புதுசாக எதாவது செய்ய முடியும், ஏன்னா இதில் சலிப்பு வர்றப்ப நம்மளாக நம்ம ட்ராக்கை மாற்றிக்கிறோம். அந்த ஒரு ஐடியாவில் தான்
கடைசி வரைக்கும் போரடிக்காமல் கொண்டு வருக என்னன்ற முயற்சி தான் பண்ணி. ஆ இதெல்லாம் இதெல்லாம் பெரிய ஆள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஆமாம் 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 அது அது தேட்டருக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி சார், கோயில்களோட இவங்க இவங்க தான் போகணுருக்கு, தேட்டர் வந்து எல்லோரும் வரலாம் அப்படின்ற இடத்துல இந்த சாதியை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் மறந்துருக்காங்க சிலர். அதை பேச 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 அது நான் வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஆரோக்கியமான தேட்டரில் மட்டும்தான் ஜாதி மதம் இல்லாமல் உட்காந்து ரைசம் அதுலேயும் அது பூத்தெல்லாம் இருந்தால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 100% ஏற்கனவே போவது யார் என்னுடைய ட்ரேட்மார்க் என்னுடைய பேர்ல.